கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரான விமல் அவர்கள் தன்னுடைய விலை உயர்ந்த செல்ஃபோன் வந்துட்டு திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இப்போ புகார் கொடுத்துருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தர வளம் வரக்கூடியவர் விமல் இப்போ சண்டக்காரி, வெற்றி கொண்டான் ஆகிய படங்களில் வந்துட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் சென்னையில் நடிகர் விமல் வந்துட்டு கடந்த 12ஆம் தேதி ஒரு திருமண விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போது தன்னுடைய விலை உயர்ந்த செல்ஃபோன் வந்துட்டு திருடு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலியமாக நடிகர் விமல் வந்துட்டு புகார் கொடுத்துருக்கிறாரு. அதாவது விமல் அவர்களை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்ததாகவும், அப்போது தன்னுடைய செல்ஃபோன் வந்துட்டு சேரில் வச்சுட்டு மற்ற ரசிகர்கள்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக எந்திரிச்சு நின்னார் அப்படின்னும், மறுபடியும் கீழே உட்காரும்போது பார்த்தா வச்சிருந்த செல்ஃபோனை காணாமல் போச்சு அப்படின்னும் நடிகர் விமல் அவர்கள் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது பிரபல காமெடி நடிகரான சூர்யா அவர்களுடைய இல்ல திருமண விழால 9 சவரன் நகைகள் வந்துட்டு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை இப்பதான் வந்துட்டு ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க. அதே பாணியில இப்போ திருமண விழால நடிகர் விமல் அவர்களுடைய செல்போனே வந்துட்டு காணாம போயிருக்கு அப்படின்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோ காவல்துறையினர் வந்துட்டு இந்த செல்போன் திருடன்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது ரசிகர்களுடைய கேள்வியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க நியூஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போதைப் பொருள் விவகாரம் அப்படின்றது கன்னட திரையுலகம் மாதிரியே இப்போ தெலுங்கு திரையுலகிலையும் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தெலுங்கு திரையுலகை சேர்ந்த 12 பேர் வந்துட்டு நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் வந்துட்டு இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அவங்க கிட்ட விசாரணை நடத்தினதுல ஏற்கனவே இயக்குனர் பூரி ஜெகநாத் கிட்ட 10 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. அதே மாதிரி நடிகை சார்மி கிட்ட 8 மணி நேரமும், நடிகை ரகுல் பிரீத் சிங் கிட்ட 6 மணி நேரமும், நடிகர் நந்து கிட்ட வந்துட்டு 4 மணி நேரமும் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. பாகுபலியில வில்லனா நடிச்சிருந்த ராணா அவர்கள் கிட்டையும் விசாரணை நடந்தது. இதை தொடர்ந்து நடிகர் நவ்தீப், எஃப் கிளப் மேலாளர் நடிகை முமைத் கான், நடிகை ரோஜாமணியோடைய மகனும் நடிகருமான தருண் இவங்க கிட்டையெல்லாம் வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில தெலுங்கு திரையுலகருடைய 8வது நபரா நடிகை முமைத் கான் வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல நேத்து ஆஜரானாங்க. அவங்க கிட்ட அதிகாரிகள் சுமார் 8 மணி நேரம் வரைக்கும் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து என்ன மாதிரியான அவுட்கம் வெளியே வரும், எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் கிட்ட எல்லாம் வந்துட்டு விசாரணை நடத்துவாங்க, யார் கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க விமல் மற்றும் உமைத் கான் இவங்களை பத்தி வந்திருந்த நியூஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.